அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது லோட்டோ என்கிற லாக் அவுட் டேக் அவுட். லாக் அவுட் டேக் அவுட் அப்படின்னா என்ன? மெஷின்லேயோ இல்லை எக்யூப்மெண்ட்லேயோ நம்ம சர்வீஸ் பண்ணும்போது திடீர்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் எனர்ஜி ஸ்டேஷன் ஆர் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து எம்ப்ளாயீஸை காப்பாற்றுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி சிஸ்டம் தான் லாக் அவுட் டேக் அவுட். எதற்காக லாக் அவுட் டேக் அவுட் பண்ணணும்? சில எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீட்டில் வந்து வாட்டருக்காக மோட்டார் வச்சுருப்போம், மேலே ஓவர் ஹெட் டேங்க் வச்சுருப்போம். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஓவர் ஹெட் டேங்கில் எப்போ தண்ணி குறையுதோ அப்போ வந்து அந்த மோட்டார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி தண்ணி இறப்பிடும். சப்போஸ் நம்ம எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு ஏதாவது ஒரு ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க திடீர்னு மோட்டர் ஸ்டார்ட் ஆகி எலக்ட்ரீஷியனுக்கு காயத்தை உண்டு பண்ணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் வந்து வால்வ்ஸு, மோட்டாரு, எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் ரிமோட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறப்பல சிஸ்டம் இருக்கும். டிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் ரூம்லேருந்தே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எந்த மிஷின் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தெரியாது. இந்த மாதிரி மிஷின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது சர்வீஸோ இல்லை மெயின்டெனன்ஸோ பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு காயங்களோ மரணம் கூட சம்பவிக்க வாய்ப்பு உண்டு. ஓ, நமக்கு வந்து ஒரு டவுட் வரும். சார், இப்போ வந்து எல்லா மிஷின்ஸ்லையும் சேஃப்டி டிவைசஸ் வச்சுருப்பாங்க, கார்டு வச்சுருப்பாங்க, அப்புறம் இன்டர்லாக் வச்சுருப்பாங்க, அப்புறம் மற்ற சிஸ்டம் வச்சுருப்பாங்க, பேரியர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த சேஃப்டி சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும்போது எதுக்கு நமக்கு லோட்டோ தேவை அப்படின்ற கேள்வி எழும். இந்த சேஃப்டி டிவைசஸ்லாம் ஒரு மெஷின் வந்து ஆப்ரேஷனில் இருக்கும்போது நார்மல் கண்டிஷனில் தான் இது யூஸ் ஆகும். நான் ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லக்கூடிய மெயின்டெனன்ஸு, ரிப்பேரு, ஏதாவது ஒரு ஜாம் ஆச்சு ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க இந்த சேஃப்டி டிவைசஸ் எல்லாத்தையுமே இன்ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க, இல்லை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதனால் என்னாகும், ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரிஸ்க் வந்து அதிகமாகும். இதில் மெயினாக யார் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரீஷியன்ஸு, மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன்ஸு இவங்கெல்லாம் வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை சர்வீஸ் பண்ணும்போதோ இல்லை மெயின்டைன் பண்ணும்போதோ இவங்களுக்கு ஆபத்துக்கள் உண்டாகும். இப்போ வந்து ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, ப்ராசஸ் ஆப்ரேட்டர்ஸ். அவங்க வந்து இந்த க்ளீன் பண்ணும்போது இல்லை சர்வீஸ் பண்ணும்போது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லோட்டோ ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுன்னா அவங்களுக்கும் விபத்துக்கள் உண்டாகும். லோட்டோ முறையாக கடைபிடிச்சாக்க வருடத்திற்கு 120 ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸு மற்றும் 50,000 மேலே இன்ஜுரிஸை தடுக்க முடியும். இது வந்து யூஎஸில் எடுத்த ஒரு சர்வே. நிறைய பேர் நடிச்சிட்ருக்க ஒரு தவறான என்ன அப்படின்னாக்க லோட்டோன்றது எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சேஃப்டி சிஸ்டம்னு. கண்டிப்பாக கிடையாது. லோட்டோன்றது ஹசாடஸ் எனர்ஜிக்காக பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். ஹசாடஸ் எனர்ஜினா என்ன சார்? இந்த படத்தை பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்க படத்தை பாருங்கள். ஒரு வெயிட்டை வந்து ஒருத்தர் தூக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் காலை அங்கே வச்சுருக்காரு. இந்த வெயிட்டை தூக்கிட்டு இருக்கவர் தவறுதலாக விட்டுட்டார் அப்படின்னாக்க அந்த வெயிட்டு வந்து காலில் பட்டு காயங்கள் உண்டாகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னாக்க ஹசாடஸ் எனர்ஜி எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், ஹைட்ராலிக்காக இருக்கலாம், நியூமாட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை தெர்மலோ கெமிக்கலோ இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்க படம்லாம் பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரிக்கல், நியூமேட்டிக், கெமிக்கல். இப்போ வந்து ஒரு கேள்வி வரும் எல்லாத்துக்கும், சார் எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் மட்டும் பண்ணால் பார்த்தாதா, அதாவது எலக்ட்ரிக்கல் மோட்டாரை மட்டும் சுவிச் ஆஃப் பண்ணி லாக் அவுட் டாக் அவுட் பண்ணால் பார்த்தாதா, இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபீடர் லாக் அவுட் டாக் அவுட் பண்ணால் பார்த்தாதா அப்படின்னா கண்டிப்பாக அது பார்த்தாது. இப்போ பாருங்கள், இந்த டேங்கை நம்ம எடுத்துக்கோம். இதில் வந்து ஒரு அஜிடேட்டர் இருக்கும். இந்த கெமிக்கல் டேங்க்ஸை பற்றி தெரியாத வந்தீங்கன்னாக்க இப்போ வந்து டீயை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி நம்ம சர்க்கரையை போட்டு கலக்கிறோம்ல, அது மாதிரி வந்து ஒரு டேங்கில் வந்து கெமிக்கல் இருக்கும்போது அந்த ஹோமோஜீனியஸ் மிக்சர் இருக்கிறதுக்காக, யூனிஃபார்மிட்டி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அஜிடேட்டர்னு போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த டேங்கில் போயிட்டு ஒரு க்ளீன் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோட்டாரை மட்டும் அவங்க லாக் அவுட் டாக் அவுட் பண்ணிடுறாங்க அப்படின்னாக்க இந்த அஜிடேட்டர் வந்து சுற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த டேங்குக்கு வரக்கூடிய கெமிக்கல் லைனோ இல்லை கம்ப்ரஸ்ட் ஏர் லைனோ இல்லை ஸ்டீம் லைனோ திடீர்னு உள்ளார வந்து கெமிக்கல் உள்ளார கொட்டி இல்லை வந்து ஸ்டீம் வந்து மேலே அடித்து விபத்துக்கள், காயங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் வந்து எல்லா ஹசாடஸ் எனர்ஜியுமே எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எல்லாத்தையுமே நம்ம வந்து லாக் அவுட் பண்ணி ஆகணுங்க. இந்த லோட்டோ சம்மந்தப்பட்ட சில டெஃபனிஷன்ஸ் பார்க்கலாம். முதல்ல லாக் அவுட். லாக் அவுட்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு எனர்ஜி ஐசோலேட்டிங் டிவைஸ் இல்லை ஒரு சுவிட்சோ இல்லை ஒரு ஐசோலேட்டர்லையோ ஒரு லாக்கை போட்டு நம்ம லாக் பண்ணுறது தான் லாக் அவுட்டு. இந்த லாக் அவுட் பண்ணுறதுனால அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது. டேக் அவுட்டுன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு வார்னிங் டேக். அதை வந்து எங்கே நம்ம லாக் பண்ணுறோமோ அது மேலே போட்டு இதை ஆப்ரேட் பண்ணாதீங்க, ஆட்கள் வேலை செய்கிறார்கள், டோன்ட் ஆப்ரேட் அப்படின்னு போடக்கூடிய சிம்பிள் தான் வந்து டேக் அவுட்டுங்க. அஃபெக்டட் எம்ப்ளாயி அப்படின்னா யாருனாக்க அந்த எக்யூப்மெண்ட்டில், மோட்டாரில், மிஷினரியில் ஒர்க் பண்ண போகிறவர் வந்து அஃபெக்டட் எம்ப்ளாயி. அந்த மோட்டர் வந்து திடீர்னு ஸ்டார்ட் ஆச்சு இல்லை எனர்ஜைஸ் ஆச்சுனாக்க யார் காயம்படக்கூடியவர், யார் அடிபடக்கூடியவர், அவருக்கு வந்து அஃபெக்டட் எம்ப்ளாயின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஆத்தரைஸ்டு எம்ப்ளாயின்றது இந்த லாக் அவுட் டாக் அவுட் ப்ரொசீஜர் நல்லா தெரிஞ்சவர், ட்ரைனிங் எடுத்தவர், அந்த லாக் அவுட் டாக் அவுட் பண்ணக்கூடியவர் தான் வந்து ஆத்தரைஸ்டு எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. சார், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கலாம். ஒரு அஃபெக்டட் எம்ப்ளாய் வந்து ஆத்தரைஸ்டு எம்ப்ளாயாக இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனியில் கம்பெனியோட எலக்ட்ரிஷியன், அவருக்கு லாக் அவுட் ப்ரொசீஜர் தெரியும், அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அவர் போய் ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து மோட்டாரை வந்து லாக் அவுட் பண்ணி வேலை பார்க்க போகிறார் அப்படின்னாக்க அவர் தான் அஃபெக்டட் எம்ப்ளாயி, அவர் தான் ஆத்தரைஸ்டு எம்ப்ளாயி. சப்போஸ் இதை வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிடுங்க, ஒரு கான்ட்ராக்டர் வெளியிலேருந்து வந்து எக்யூப்மெண்ட்டில் வந்து வேலை பார்க்க போகிறார் அப்படிங்கும்போது அவர் அஃபெக்டட் எம்ப்ளாயி. கம்பெனி ஸ்டாஃபு இல்லை கம்பெனி எம்ப்ளாயி ஒருத்தர் லாக் அவுட் டாக் அவுட் பண்ணுவார்ல, அவர் தான் ஆத்தரைஸ்டு எம்ப்ளாயி. இது தாங்க வித்தியாசம். இந்த ஓஷா சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அஃபெக்டட் எம்ப்ளாயி, ஆத்தரைஸ்ட் எம்ப்ளாயி இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. லோட் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன விதிமுறைகள்? 7 முக்கியமான விதிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ஷட் டவுன் பண்ணுறதுக்கு தயாரான எல்லா வேலைகளையும் நம்ம பண்ணணும். ரெண்டாவது ஷட் டவுன் பண்ணணும். மூணாவது அந்த மெஷின்லேருந்து எல்லா விதமான எனர்ஜி சோர்ஸஸையும் நம்ம ஐசோலேட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், எனர்ஜி ஐசோலேட்டிங் டிவைஸ்ன்னு சொல்லக்கூடிய லாக் அவுட்டோ இல்லை டாக் அவுட்டோ அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணணுங்க. அடுத்து நம்ம முக்கியமானது என்ன கவனிக்கும் அப்படின்னாக்க பொட்டென்ஷியல் எனர்ஜிஸ் இருக்கும். இப்போ வந்து கெப்பாசிட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெப்பாசிட்டியில் ரெசிஜுவல் எனர்ஜி இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா அதுலேயும் வந்து ரெசிஜுவல் எனர்ஜி இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ரிலீஸ் பண்ணணும். இப்போ ஒரு கம்ப்ரஸரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்டு ஏர் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக நம்ம கம்ப்ரஸர் லாக் அவுட் ஆக் அவுட் பண்ணாமல் அந்த கம்ப்ரஸர் டேங்க்கையும் அதை வந்து இருக்கக்கூடிய காற்று எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி லாக் அவுட் டாக் அவுட் பண்ண தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபை த ஐசோலேஷன் அண்ட் டீஎனர்ஜைசேஷன் ஆஃப் த மிஷின். இது ரொம்ப முக்கியங்க. இப்போ லாக் அவுட் டாக் அவுட் பண்ணிட்டோம், அதில் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை ப்ராப்பராக வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்களா, எனர்ஜைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க. இந்த ஐசோலேஷன் அண்ட் டீஎனர்ஜைசேஷன் பற்றி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்க்கும்போது ஒரு 6 எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ், பெரிய சைஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்துச்சு. அதில் 5 நம்பரில் வந்து ஒரு ஆப்ரேட்டர் போய் வேலை பார்க்கணும், ஒரு டெக்னீஷியன் போய் வேலை பார்க்கணும். என்ன பண்ணாங்க, பர்மிட் எடுத்துட்டாங்க, லாக் அவுட் டாக் அவுட் பண்ணாங்க. 5th எக்ஸாஸ்ட் ஃபேனில் போய் அவர் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு பார்த்திங்கனாக்கா அது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. தவறுதலை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா 5 நம்பர் பண்ணுறதுக்கு பதிலாக 6 நம்பருக்கு பர்மிட் அப்ளை பண்ணி லாக் அவுட் டாக் அவுட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து அந்த வேலையை பார்க்குற வரைக்கும் அவரை தெரியாது. நல்ல வேலையாக வேலையை ஆரம்பிக்கும் போது அந்த மெஷின் ஸ்டார்ட் ஆகுதுனால தப்பிச்சார். இல்லை வேலை பார்த்துட்ருக்கும்போது எனர்ஜிஸ் ஆச்சுனாக்க கண்டிப்பாக அவருக்கு பெரிய விபத்து உண்டாயிருக்கும். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், அதாவது என்னென்னா இந்த லாக் அவுட்டு டாக் அவுட்டு யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் அதை ரிமூவ் பண்ணணுங்க. இங்கே இருக்கிறது ஒரு சாம்பிள் லோட்டோ ரெஜிஸ்டர். லோட்டோ எப்போ அப்ளை பண்ணீங்க, என்றைக்கு அப்ளை பண்ணீங்க, லாக் நம்பர் என்ன, டேக் நம்பர் என்ன, பர்மிட் நம்பர் என்ன, யார் அப்ளை பண்ணா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. லோட்டோ ரிமூவ் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணுங்க. இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட்டோ. அதாவது பார்த்தீங்கன்னாக்க நார்மல் லாக் இருக்கும், இந்த பைப்லைனுக்கு போடக்கூடிய பால் வால்வு இல்லை வந்து பட்டர்ஃப்ளை வால்வு இதுக்கெல்லாம் போடக்கூடிய லாக் அவுட் டாக் அவுட் இருக்கும். ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஹாஸ்புன்னு சொல்லுவாங்க, அதாவது 2 பேர் இல்லை 3 பேர் லாக்ஸ் அப்ளை பண்ணுறாங்கனாக்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஹாஸ்புன்ற ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இது எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் போடக்கூடிய லாக் அவுட் டாக் அவுட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு MCB இருக்குது அப்படின்னாக்க அதுக்கு போடக்கூடிய லாக் அவுட் டாக் அவுட்டு, பேனல்ஸுக்கு போடக்கூடிய லாக் அவுட் டாக் அவுட்டு, அப்புறம் ஹேண்டிலுக்கு போடக்கூடிய, ஐசோலேட்டுக்கு போடக்கூடிய, எமர்ஜென்சி சுவிட்சுக்கு போடக்கூடிய லாக் அவுட் டாக் அவுட் சிஸ்டம்ங்க. சம்டைம்ஸ் என்னவும் அப்படின்னா சிலிண்டர்ஸ் கூட நம்ம லாக் அவுட் டாக் அவுட், அதாவது வேறு யாரும் வந்து அதை ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக லாக் அவுட் டாக் அவுட் பண்ணுவாங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபயர் ஹைட்ரன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை வால்வுக்கு இருக்கக்கூடிய லாக் அவுட் டாக் அவுட்டு. யாராவது தவறுதலாக அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்க எமர்ஜென்சியில் நமக்கு தண்ணி வராதுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம மனதில் எழக்கூடிய சில சந்தேகங்கள். யார் சார் லோட்டோவாக அப்ளை பண்ணணும்? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு ஆத்தரைஸ்டு எம்ப்ளாயி மட்டும்தான் லோட்டோவை அப்ளை பண்ணணும். அதை முறையாக பயிற்சி எடுத்து முறையான ப்ரொசீஜர் பண்ணுற வந்து லோட்டோவை நம்ம அப்ளை பண்ணணுங்க. லோட்டோவுக்காக தனி பர்மிட் எடுக்கணுமா இல்லை பர்மிட்டில் அது ஒரு அங்கமாக, இது வந்து உங்கள் கம்பெனியோட சிஸ்டத்தை பொறுத்து. சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னாக்கா லோட்டோவுக்குன்னு தனி பர்மிட் வச்சுருப்பாங்க. சில கம்பெனிஸில் வந்து ஐசோலேஷன் சர்டிஃபிகேட்னு வச்சுருப்பாங்க. நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோட்டோன்றது பார்ட் ஆஃப் த பர்மிட். ஒவ்வொரு பர்மிட்லேயும் வந்து ப்ராசஸுக்கு லோட்டோ கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் லோட்டோ கொடுத்துருப்பாங்க, சர்வீஸ் லோட்டோ கொடுத்துருப்பாங்க, அது வந்து பார்ட் ஆஃப் த பர்மிட்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி வந்து, சார் 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை 2 ஏஜென்சிஸ் ஒரு எக்யூப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ப்ரஸர் எக்யூப்மெண்ட் இருக்குது,
எலக்ட்ரிக்கல் சைடு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணுறாரு, எக்யூப்மெண்ட் சைடு எக்யூப்மெண்ட் கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு லோட்டோ போதுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடையாது. ரெண்டு ஏஜென்சிஸும் ரெண்டு டிஃப்ரெண்ட் லாக்ஸை வந்து அதில் அப்ளை பண்ணியிருக்கணும், அப்போ தான் அது சேஃபுங்க. அது அடுத்தது லாக் அவுட்டு டேக் அவுட்டு, அது என்ன சார் ட்ரை அவுட்டு அப்படின்றது, ரெசிஜுவல் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறது தான் ட்ரை அவுட்டுன்னு சொல்கிறது. அதாவது ஏற்கனவே சொன்னபடி ஒரு கெப்பாசிட்டரு இல்லை ஒரு ஸ்ப்ரிங்கு இல்லை ஒரு நியூமேட்டிக் சிஸ்டம், அதில் இருக்க ரெசிஜுவல் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அது வந்து எல்லா எனர்ஜியும் போயிடுச்சா டிஎனர்ஜிஸ் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம ட்ரை அவுட்டுங்க. சார் லாக் அவுட் டேக் அவுட்டு போட முடியலை, இப்போ ஒரு சுவிட்ச் இருக்குது அதுக்கு அந்த ப்ரொவிஷனே கிடையாது அப்படின்னு அந்த டைத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க டேக் அவுட் தான் நம்ம போய் ஆகணுங்க. நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னாக்க மெயின் ஃபீடர் அதாவது எலக்ட்ரிக்கல் ரூமில் வந்து எலக்ட்ரிக்கல் பேனல்லையும் லாக் அவுட் டேக் அவுட் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து லோக்கல் லாக்கபிள் ஐசோலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மோட்டார்லேயோ ஒரு பம்ப்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய சுவிட்சிலையும் வந்து லாக் அவுட் டேக் அவுட் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் முடியாத பட்சத்தில் வந்து நம்ம டேக் அவுட் தான் பண்ணி ஆகணுங்க. சார் இப்போ கீ வந்து லாஸ் ஆகிடுச்சு, அதாவது ஒரு ஷிஃப்ட்டில் பண்ணார் அடுத்த ஷிஃப்ட்டில் எடுக்கும்போது எங்கேயோ விழுந்துச்சு, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னாக்க இது முறையாக நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தி உயரதிகாரியோட ஒப்புதலோட அந்த லாக்கை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் டேக் அவுட் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு இதை விட்டுருங்க அவுட் ஆஃப் சர்வீஸ் டேக்கை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் தான் வந்து ஐசோலேஷன் பாயிண்ட்டு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஹாஸ்ப். ஏற்கனவே நம்ம சொன்னபடி ரெண்டு மூணு லாக் போடுறதுக்குன்னா இந்த மாதிரி ஓட்டைகள் கொடுத்துருப்பாங்க, ப்ரொவிஷன்ஸ் அதில் இருக்கும். அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டி லாக். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா லாக்ட் அவுட்டு, டு நாட் ஆப்ரேட்டு, மென் நெட்ஒர்க் அந்த மாதிரி டேஞ்சர் டேக் வந்து போட்டிருப்பாங்க. இந்த லாக் அவுட் டேக் அவுட்டை பற்றி நல்ல ஓஷா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அதாவது ஓஷா 1910/147 அது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஷா 3120 சொல்லிட்டு கண்ட்ரோல் ஆஃப் ஹசார்டஸ் எனர்ஜி லாக் அவுட் டேக் அவுட்டுக்கு தனி புக்கே கொடுத்துருக்காங்க. லாக் அவுட்டு டேக் அவுட்டை பற்றி வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்க கமெண்ட்ல சொல்லுங்கள், என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.